இதோ வீடியோ இருக்கு, ப்ளே பண்ணு ப்ளே பண்ணு. என்னது பிரபோட கை கால நடுங்குது? இன்னொரு தடவை அந்த வீடியோ போடு, ரீவைண்ட் பண்ணி போடு. அந்த தர்மையே புள்ளைய என்னமா பண்ணிட்டா போல இருக்கு. கடவுளே, ஐயோ பிரபா. இசை சொல்றது சரிதம்மா, எனக்கும் பிரபாவுடைய நடவடிக்கை சரியா படல, ஒரு மாதிரி இருக்க பாருங்க. ஆமாண்டா, எனக்கும் உங்களை மாதிரி பதட்டமா தான் இருக்கு. டேய், நீங்க என்ன பண்றீங்க? நீ சரவணனும் ஒண்ணா போய் இமிடியட்டா ரத்தனத்தை பாரு. சரிப்பா, இந்த பென் டிரைவ் எடுத்து போங்க. அவ என்ன சொல்றானோ அதே மாதிரி செய்யுங்க. சரி, எடுத்து போங்க. வாடா சரிப்பா, சரி பாத்துட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. வரமா, நீ கூட போமா. டேய் அப்பா, ரத்னா ஏதாவது சொன்னானா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க, சரிப்பா உடனே பத்திரமா போயிட்டு வாங்க, போங்க. எனக்கு பிரபா இனிமே உயிரோட பாப்போன்ற நம்பிக்கை இல்ல மாமா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க பாட்டுக்கு? பிரபாவுக்கு எதுவும் ஆகாது, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அது எப்படி மாமா சொல்றீங்க? நம்மள அந்த தர்மா பயங்கர சுத்தல விட்டுட்டு இருக்கான். எனக்கு இன்னும் 48 மணி நேரத்துல அவன் பிரபாவ ஏதோ பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான் தோணுது மாமா. ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா, நீ பாட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. நாம அந்த வீடுல இருக்கிற இடத்த பாக்குறதுக்காக அங்க போனோம், ஆனா அங்க அப்படி ஒரு பில்டிங்கே இல்லையே. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா சார். சரி, அந்த ஸ்பாட்ல கிடைச்ச மருந்து பாட்டிலையும் இன்ஜெக்ஷனையும் லேபுக்கு அனுப்பணுமே, அதோட ரிசல்ட் வந்துருச்சா? இன்னும் இல்ல சார், கேட்டதுக்கு 2 நாள் ஆகும், நிறைய கேஸ் வெயிட்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க சார். ச்சோ, இன்னும் 2 நாள் ஆகுமா? ஆமாங்க சார. அந்த பில்டிங் நான் பார்த்துருக்கேன் மாமா, ஆனா அது எப்படி மாமா நம்ம பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. ரத்னம் சார் இருக்காரா? இருக்காருமா. சரி போங்க. எஸ் சார். என்ன ஒரு
எதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ணிருக்காங்க? எங்களுக்கு வந்து வீடியோவில் பிரபாவோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற இந்த வீடியோவில் அவனோட கை கால்லாம் நார்மலா இல்லாம ரொம்ப நடுங்கிட்டே இருக்குது. ஒருவேளை அந்த மருந்துனால இருக்குமோ? என்ன மருந்து சார்? பிரபாவை அடைச்சு வச்சிருந்த இடத்துல நாங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு மருந்து பாட்டில் கீழே கிடந்தது. அதை நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஆனா ரிசல்ட் வர ரெண்டு நாள் ஆகும்னு சொல்றாங்க. நடராஜ், அந்த போட்டோ கட்ட உங்களுக்கு. மாமா, அந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது மாமா. வேற வழி ஏதாவது தெரிஞ்சதுன்னு உடனே ஏதாவது பண்ண முடியும். அதை தாண்ட நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு சார், அவர்கிட்ட கேட்கலாமா? ஓகே சார், உடனே போய் அவரை பார்க்கலாம். வாங்க, போலாம், சீக்கிரம் வாங்க. போடா போடா போடா. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க இருக்கீங்க? ஓகே சார், வாங்க உட்காருங்க. வாங்க சார, உட்காருங்க. வணக்கம் சார. நல்லவேளை நான் வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இருங்க தம்பி, உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஓகே. இசை, சுகந்த கிட்ட பேசினியாமா? தெரியும்பா, நான் சோஷியல் நெட்வொர்க்கிங்ல பார்த்தேன். எங்க ஃபாரின் போயிருக்கறதா போட்டோஸ்லாம் போட்டுருக்கா. ஆமாமா, அவ அம்மா பேர பசங்க எல்லாரும் ஃபாரின் போறணும் ஆசைப்பட்டாங்க. அதான் அனுப்பிச்சு வச்சேன். நீங்க போலியாப்பா? எங்கம்மா, கிளினிக்கை விட்டு எங்கேயுமே போக முடியல. கூடவே நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் பெண்டிங்ல இருக்கு, அதனாலதான் இங்கே இருந்துட்டேன். சரிப்பா, சொல்ல மறந்துட்டேன். இவரு ஏசிபி ரத்னா சார். தெரியும். வணக்கம் சார். இவங்க என் வீட்டுக்காரரோட அண்ணன். சரிமா சார். எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? வேண்டாம், ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ரத்னா சார் கூட வந்திருக்கேன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுமா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா சார். நீங்களே சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு மருந்து பத்தின டீடைல்ஸ் வேணும். அது என்னன்னு சொல்றீங்களா? என்ன மருந்து காட்டுங்க. நடராஜ். இசை கொடுங்க. என்னப்பா, என்னாச்சு? ஒரு நிமிஷம்மா. சார், இது என்ன மருந்து? நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு ஒரு சந்தேகம். முதல்ல இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது சார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். முதல்ல இந்த மருந்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ரொம்ப ஆபத்தான மருந்து சார். ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இரண்டாம் உலக போர்ல தங்களோட எதிரிகளை கொல்றதுக்கு அமெரிக்கா தயாரிச்ச மருந்து.
இப்ப கூட இது ஆர்மி கிட்ட மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஆபத்தான மருந்து சார். சார், ஆபத்தான மருந்துன்னா எந்த மாதிரி? ரொம்ப கொடூரமானது. ராணுவத்தோட தீவிரமான விசாரணையில தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த உளவாளிங்க, தீவிரவாதிங்க அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக இந்த மருந்தை இன்ஜெக்ஷனா போடுவாங்க. ரொம்ப கொடுமையான மருந்து. உலகத்துல இருக்கிறதுலயே மனிதனால தயாரிக்கப்பட்ட விஷ மருந்துகள்லயே முக்கியமான மருந்து. இத போட்ட ஒரு மணி நேரத்திலேயே கை கால் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. அதான் ரத்தத்துல கலந்ததோட அறிகுறி. அடுத்த ஒரு மணி நேரத்துல கொடூரமான உடல் வலி இருக்கும். கிட்டத்தட்ட சாவுக்கு சமமான வலி. மூணாவது மணி நேரத்துல வாய், காது, மூக்குன்னு எல்லாத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஜன்னி வந்துடும். ஜன்னி மட்டும் வந்துட்டா அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ். உடம்புல இருக்கிற பாகத்தை கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க வச்சிரும். கடைசியில அவங்க சாக வேண்டியதுதான். உளவாளிங்க மேல இதை பயன்படுத்துறப்போ அவன் பயந்து உண்மையை சொல்லிடுவான். சொல்ல போனா இந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டா அடுத்த நாலு மணி நேரம் தான் உயிரே இருக்கும். சொல்லுங்க சார், இத பத்தி ஏன் கேக்குறீங்க? இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அப்பா, நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம்ப்பா. என்னமா பிரச்சனை? அழாம சொல்லு. இசியோட வீட்டுக்காரர் பிரபாவை ஒரு ரவுடி கடத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, யாருங்க இவ்வளவு பெரிய கொலகாரன்? இசை, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இந்த மருந்துக்கு மாற்று மருந்து ஒண்ணு இருக்கு, அதை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சார், நீங்க மட்டும் அவரை கண்டுபிடிச்சு எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவரை நான் காப்பாத்துறேன். ஆனா நாலு மணி நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வரணும். அதை தாண்டா என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க பாருங்க. காப்பாத்திடுவீங்களப்பா? நிச்சயமாமா, நீ கவலைப்படாத, நான் காப்பாத்துறேன். சார், கொஞ்சம் வேகமா கண்டுபிடிங்க. ஓகே சார், கண்டிப்பா கூப்பிட்டு வரேன். நீங்க அந்த மருந்தை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க. இந்தாமா, வாங்கடா, வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். வாங்க சார். நன்றி சார். இசை, நீ ஒன்றும் பயப்படாதமா. இந்த தர்மா. என்ன தர்மா, அந்த மேட்டர் என்னாச்சு? கவலைப்படாதீங்க அண்ணி, நேரம் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரம் அந்த பிரபா செத்துருவான், எனக்கு தகவல் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னது, பிரபாவை சாகடிக்க போறீங்களா? அப்ப நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? எதுக்கு தம்பி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? பாவம், வாழ வேண்டிய பையன், அவனை சாகடிச்சு ஏன் அந்த இசையோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? இந்த பாவல உங்களுக்கு சும்மா விடாது. மா, கொஞ்சம் வாய மூடு. என்ன, உன் தம்பி மகனதும் உனக்கு பாசம் பொங்கிட்டு வருதோ? அவன் தான் என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணான், அதை மறந்துடாத. நான் எதையும் மறக்கலடி. நீ நல்லா யோசனை பண்ணி பேசு. அதுக்கு அவன் தான் காரணமா? நந்தினி உன்ன மாதிரி அந்த உமா குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சுத்திட்டு இருந்தா, அதனால அவ வாழ்க்கை தான் வீணா போச்சு. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? போதும், மரியாதை உள்ள போயிடு. நான் சொன்ன எங்க கேட்க போறீங்க? எப்படியா போங்க. ஆனா ஏதாவது ஒரு உசுருக்கு சேதம் வந்தா நீங்கள நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன, நீ வர வர அத்தை எப்படி பேசிட்டு இருக்காங்க? அவங்கள விடு தர்மா. சரி, பிளான் பண்ண மாதிரி அவன் செத்துருவான்ல? எல்லாம் கரெக்டா நடக்கும் நீ. இப்ப அவன் பாதி செத்த மாதிரிதான், பல்ஸ் வர குறைஞ்சுகிட்டே வரதான். இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த தர்மம் மொத்த குடும்பத்தை நாசம் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கே. ஏதாவது பண்ணணுமே.
ஐயோ கடவுளே, என்ன பண்றது? எங்கம்மா போற? ஏன் மார்க்கெட்டுக்கு? காய்கறி வாங்க போற? ஏன் அதை வாங்க கூட நான் போக கூடாதா? சரி சரி, பார்த்து போயிட்டு வா போ. கிருஷ்ணங்கிட்ட சொல்லி பிரபாவோட உயிரை காப்பாத்தி ஆகணும். கரெக்டா சொல்லணும்னா இன்னும் 3 மணி நேரத்துல அவன் மூச்சு அடங்கிடுவான். அப்பாடா, நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு உமா வீட்டுல ஒரு உயிர் போகுது. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தர்மா. கொஞ்சமா பிரபாவோட ஒவ்வொரு ஊரும் பாதிச்சு 4 மணி நேரத்துல அவன் கொடூரமா செத்துருவான. என்ன இசை சொல்ற? என்னடா இது? ஆமாமா, அந்த கொலைகார பாவி தர்மா பிரபாவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஊசி போட்டிருக்காமா. அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற உறுப்புகளை பாதிக்கும் சொல்றாங்கம்மா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என் பிரபாவை அங்க அனுப்பியிருக்கவே கூடாது. ஐயோ கடவுளே, என் மகனுக்கு எப்படி ஒரு நிலைமையா? பிரபாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அழதிங்க அத்தை, பிரபாவுக்கு அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் தைரியமா இருந்து இசைக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி அழுதா என்னத்த பண்றது? ஆமா உமா, அவந்திக சொல்றது உண்மைதான். நம்ம பிரபாவுக்கு எதுவுமே ஆகாது. தைரியமாரு, தைரியமாரு. நான் வேணும்னா ரத்தனத்துக்கு போன் பண்ணட்டுமா? போன் பண்றேன். போலீஸ் டா. டேய், என்னடா ரத்னா வந்திருக்கான்? டேய், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல. நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன ரத்னோ? ரத்னோ, பசங்க என்னென்னமோ சொல்றாங்க, கேக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிரபா எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்மா, ஆனா பிரபாவுக்கு எதுவும் ஆகாது. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த மருந்து போட்டா ஒழிக்க முடியாதா ரத்னோ? அப்படி எல்லாம் இல்லக்கா, அதுக்கு மாற்று மருந்து எல்லாம் இருக்கு. பிரபா இருக்கிறதா வீடியோல வந்து இடத்த போய் நாங்க பார்த்தோம். அங்க அவங்க இல்ல, தப்பிச்சிட்டாங்க. ஆனா நான் அவங்களை பிடிக்காம விட மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் ரத்னோ? நேரம் ஆகாக அந்த மருந்தோட வீரியம் அதிகமாயிட்டே போகும்னு சொல்றாங்களே. என் பிரபாக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. அக்கா, எல்லாம் இருங்க அக்கா. யார் மாமா? உலக நாயகி அக்கா பேசுறாங்க. ரத்னம் அன்பனி பேசுங்க. ஹலோ,
கிருஷ்ணா சொல்லுங்க அக்கா. பிரபாவே, நம்ம தர்மாவும் கீதா வந்து எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்கப்பா. அவங்க பேசினத நான் ஒட்டு கேட்டேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஓம் சக்தி நகர் 8வது தெருவுல ஸ்ரீ சாய் இல்லம்ங்கிற வீட்டுல அவனை வச்சிருக்காங்க. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.